தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் பார்த்த சகோதரர்களே, என்று ஆண்டவர் இயேசு நிக்குதோமிடம் புதிய பிறப்பை பற்றி அவர் பேசுகின்றார். நாம் பிறப்பிடம் வீடாக இருந்தாலும் நாம் அனைவரும் பிறந்த இடம் ஆலயம்தான். ஞான ஸ்நானத்தன்று நாம் புது பிறப்படைந்தோம். அது முக்கியமாக இந்த ஆலயம், நாம் ஒரு தாய் வீடு போல நாம் இங்கு வருகின்றோம். தாய் வீடு, புகுந்த வீடு, மற்ற ரெண்டு பிறந்த வீடு தாய் வீடு என்றும், புகுந்த வீடு கணவன் வீடு என்றும். ஆனால் தாய் வீட்டுக்கு வருகின்ற ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதும் நமக்கு எப்பொழுதும் ஒரு புதிதாக இருக்கும். எனவேதான் நாம் அனைவரும் இங்கே நாம் புதுபிறப்படைந்த ஆலயத்தில் நம் அன்னையோடு கூடி இறைவனுக்கு மகிழ்ச்சியோடு அவரை பொழுந்து பாட வந்திருக்கின்றோம். அந்த அன்னை இன்று நமக்கு அந்த புதுபிறப்பின் மகிமையை, அவர்களோடு சேர்ந்து நாம் இறைவனை போற்றி புகழ்வதற்கான ஒரு அருளை நமக்கு தந்திருக்கின்றார். எனவே அந்த அன்னையின் பெயராலும் பங்கு தந்தையின் பெயராலும் உங்களை வரவேற்கின்றோம். இந்த திருப்பலி நம் தகுதியோட கொடுக்க இறைவன் முன்னிலையில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் எல்லாவல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Come on.
நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர்.
என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாராக
இறுதியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7-15 முடிய இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீ வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்லுகிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகருகிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் பொழுது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பார்ந்த சகோதரர்களே, மரியாதை நண்பு பிள்ளைகளே, இந்த முதலில் உங்களுக்கு நேற்றைய தினம் நாம் கொண்டாடிய விழாவில் முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த நாளில் பாப்பானவர் ஒரு சுற்றுமடல்ல ஊக்குவிக்கும் மடல், அப்போஸ்தலிக் எக்ஸார்டேஷன், அது பர்னபாஸுக்கு பேர் கொடுத்தாங்களே ஊக்குவிப்பு என்று. அதுபோல் அவர் பாப்பானவர் நேற்று பொருத்தமான நாளில் மக்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அதன் தலைப்பு கௌதேத்தே ஜுல்தாத்தே, ஆர்பரித்து அகமகிழுங்கள். இந்த வார்த்தை 118 சங்கீதத்தில், திஸ் இஸ் த டே விச் த லார்ட் ஹஸ் மேட், லெட் அஸ் பி கிளாட் அண்ட் ரிஜாய்ஸ். அதை தொடர்ந்து இயேசுவே அந்த வார்த்தையை பயன்படுத்தி நற்செய்தியில் 5 அதிகாரத்தில் உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி நான் முடிந்த பிறகு, ஆர்ப்பரித்து அகமகிழுங்கள், உங்கள் மேல் இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் ஆர்ப்பரித்து அகமகிழுங்கள். இது எதற்காக இந்த கடிதத்தை எழுதினார் என்றால், ஹோலினஸ் அதாவது புனிதத்தன்மை என்பது புனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் உரியது. எல்லா அன்றாட வாழ்வில் நாம் அனைவரும் புனிதர்களாக வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றார் கடவுள். கால் டு ஹோலினஸ் ஆல் என்ற அந்த முக்கிய கருத்தை வைத்து அவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். இந்த கடிதமானது அவர் எழுதிய நேரம், எழுதிய சந்தர்ப்ப சூழ்நிலை இன்று முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்டது போல நாம் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம், அதிகமாக சிந்தனை செய்வதனால் செயல்படவில்லை. மக்களின் தேவைக்கு ஏற்ப நாம் செயல்படவில்லை. வீண் வாதாடி கொண்டு விதண்டா பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே மக்கள் உலகத்தில் படுகின்ற துன்பங்களை கண்டு உணர்ந்து பார்த்து நாம் அவர்களுக்கு ஏற்ற செயல்களை செய்ய வேண்டும்.
அது குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி. அப்பொழுதுதான் நாம் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற ஒரு கருத்தை மையமாக கொண்டிருக்கின்றார். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது மரியாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று பாப்பார். அவர் சொல்றாருன்னா இயேசுவை பின்பற்றி அவர் சொல்லுகின்றார். இயேசு அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மக்களை மகிழ்விப்பதற்காக, மகிழ்ச்சி தரும் உலகக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியோட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னதை தொடர்ந்து அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தினார். அப்படி அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அதிகமாக கேட்டது, அதிகமாக மனதில் வைத்திருந்தது மரியாள். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் மனதில் வைத்து தியானித்து கொண்டிருந்தார். எனவேதான் அந்த மரியாள் திருச்சபைக்கு ஒரு முன்னோட்டமாக முன்னடையாளமாக இருக்கின்றார். அதே போன்று திருச்சபையும் இயேசுவின் வார்த்தைகளை மனதில் இருத்தி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும், மனதில் இருத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் உண்மையாக ஜெபிக்க முடியும். இது ரெண்டையும் வைத்துதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் இறை வார்த்தை ஒன்று அல்லது சாங்க்ரோசாந்தம், அதாவது திருவழிபாடு. நாம் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டுமானால் நாம் இறை வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையாக வழிபட முடியும். இது ரெண்டையும் நிறைவாக செய்தது யார்? மரியாள். அவர்கள் வார்த்தையில் இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் மனதில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். வேறு இயேசு வேற இடத்தில் போய் எங்கு சென்றாலும் பேசினாலும் அது அப்போஸ்தலர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, உங்க மகன் இயேசு இதெல்லாம் சொன்னாரு. அப்ப அதையும் கண்டு மாதா மகிழ்ச்சி மகிழ்ந்து வைத்து மகிழ்ந்திருப்பார், தியானித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினால் திருச்சபையை அப்போஸ்தலர்களை கட்டி எழுப்பினார், மக்களை கட்டி எழுப்பினார் இயேசு. அதுதான் தொடர்ந்து இயேசு விண்ணகம் சென்ற பிறகும் அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி இயேசு போதித்தபடி அவர்கள் பகிர்ந்து வாழ்ந்தார்கள். மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்து வாழ்ந்தார்கள். தேவையில் இருப்பவர் யாருமே இல்லை என்ற அந்த ஒரு அளவுக்கு அவர் வாழ்ந்தார்கள். அதனால் என்ன நடந்தது, பாருங்க இந்த கிறிஸ்தவங்கள்லாம் இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, அவ்வளவுள்ள இவ்வளவு பகிர்ந்து வாழறாங்க, நாம அவ்வளவு போல மாறிடலாம் அப்படின்ற அளவுல தான் அந்த துவக்க காலத்தில் 5000 பேர் 4000 பேர் கிறிஸ்தவர்களானாங்க. அந்த ஒன்றித்த வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, துன்பத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு ஏற்றவர்கள் என்று யூதர்களும் மறந்திருப்பினார்கள், கிரேக்கர்கள் மறந்திருப்பார்கள், எல்லாரும் மறந்திருப்பினார். அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை பார்த்து மகிழ்ந்தவர் மரியாள். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவரும் அதனை ஊக்குவித்தார்கள். அந்த திருச்சபை வளர்ந்தது. அன்று மாதா அந்த மாதி திருச்சபையில் அங்கே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்பி அவர்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். அதான் நற்செய்தி அறிவிக்க திருச்சபை கட்டி எழுப்புவது மட்டுமல்ல, அந்த திருச்சபை வளர்வது இந்த உண்மைகளை உலகெங்கும் சென்று அறிவிக்க வேண்டும். எனவேதான் இந்த 4 கருத்துக்களை வைத்து வத்திக்கான் சங்கத்தில் கொடுத்த அந்த 4 கொள்கை திரட்டு என்பார்கள். கொள்கை திரட்டு, திருவழிபாடு, இறை வார்த்தை, திருச்சபையை கட்டி எழுப்புதல், அதான் உலகத்தின் ஒளி. பிறகு உலக நற்செய்தி அறிவித்தல், அதாவது மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிப்பது, கௌதம் எக்ஸ்பிரஸ், உலகத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கொடுப்பது, அதுதான் நற்செய்தி அறிவிப்பது. இதை போன்ற உண்மைகளை எல்லாம் தொடர்ந்து தான் என்று பாப்பானவர் அதே வார்த்தை கௌதம் எக்ஸ்பிரஸ். ஏறக்குறைய அவர் எழுதிய 3 கடிதங்களும் எவாஞ்சலி கௌதம், நற்செய்தியின் மகிழ்ச்சி, அன்பின் மகிழ்ச்சி அமோரிஸ் லெத்திசியா, இப்பொழுது இந்த கடிதம் கௌதத்தை சுல்தாத்தியா, ஆர்ப்பரித்து அகமகிழுங்கள். நாம் கடவுள் நம்மை படைத்தார் எதற்காக? நாம் ஒன்றாக இருப்பதற்கு, தந்தையோடு ஒன்றாக இருப்பதற்கு. இப்படிப்பட்ட ஒரு மனதை உடைய மரியாள் தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார், முன்னடையாளமாக. எனவே அப்படிப்பட்ட ஒரு அன்னையை பார்த்துதான் நம்முடைய திருச்சபையின் பாடல்களில் ஒன்று அழகான பாடல்
பாடி இருப்போம், ஆனால் அந்த உள்ள அழைத்தது நம்ம திரும்ப மாட்டோம். ஞானம் நிறை கண்ணிகி, அடுத்து என்ன வார்த்தை? நாதனை தாங்கிய ஆலயமே. பார்க்குறோம் இந்த ஆலயத்தை. இந்த ஆலயத்தில் முக்கியமான இடம் அது பலிப்பிடம். நாதனை தாங்கிய ஆலயமே, அதோட நிறுத்திய என்ன அடுத்து என்ன வருது? மாண்புயிர் ஏழு தூண்களுமாய் பலிப்பிடமுமாய் அலங்கரித்தாயே. அப்ப மாதாவை பார்த்து பார்க்கும் பொழுது அதான் ஆலயம், உண்மையான உயிருள்ள ஆலயம். உயிருள்ள ஆலயத்தில் என்ன நடக்குது? அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டதே கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்ற அன்னை, தன்னுடைய மனதிலே ஆவியில் உண்மையில் வழிபடுகின்ற அன்னை, திருச்சபையை கட்டி எழுப்புகின்ற அன்னை, அப்போஸ்தலரை ஊக்குவித்து உலகெங்கும் சென்று போதியுங்கள் என்று ஊக்குவித்த அன்னை. அப்ப அதுதான் இங்கே நமக்கு நடக்குது. நாம் அன்னையோடு சேர்ந்து இறை வார்த்தையை கேட்க வேண்டும். அவர்கள் கேட்டது போல கேட்கணும், நாம் பழகிறோம். அப்போ அந்த ஒரே வார்த்தைகளை இன்று பழைய இறை வார்த்தைகளில் மட்டுமல்ல, பாப்பானுடைய வார்த்தைகள், இங்கு பிரசங்கம் வைக்கின்ற சாமியாருடைய வார்த்தைகள், இறை வார்த்தைகள் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்க, கடவுள் நம்மோடு பேசுகிறார், உள்ளத்தின் ஆழத்தில் பேசுகிறார். அப்படி பேசும்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் பிறக்கின்றது, மறுபிறப்படுகின்றது. நாம் புதிய பிறப்பாக மாறி நாம் ஒரே குடும்பமாக நாம் ஜெபிக்கின்றோம். இதுதான் புதிய குடும்பம். இந்த புதிய குடும்பத்தின் பிள்ளைகளாக நாம் ஒன்றாக உணர்ந்து ஒரே தந்தையின் மக்களாக நாம் ஜெபிக்கின்றோம், ஒரே உடலாக ஜெபிக்கின்றோம், ஒரே குரலில் ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாற்றம் நடந்து கொண்டிருப்பதுதான் திருச்சபையை கட்டி எழுப்புவது. இந்த ஒளியில் நாம் ஒளி பெற்று இந்த மகிழ்ச்சியை, இந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கும். பக்கத்து வீட்டில் சொல்லலாம், இன்னைக்கு வீட்டுக்கு பூசிக்கு வராதவங்களுக்கு சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்டத வார்த்தைகளை எப்படி நான் மற்றவங்களுக்கு சொல்றது? அதுதான் மரியாளின் மாசற்ற இதயத்தில் அதான் பீடம். இயேசு எப்ப நேத்து சொன்னோம் இல்லையா, வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். அந்த வார்த்தை மனு உருவாகி மாதாவின் வயிற்றில் இருந்தாலும் இயேசு வரும். ஆனால் அவருடைய இதயத்தில் இருந்து இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றார், நித்திய பலி. மாதாவும் என்ன செய்கின்றார்? அவளுக்கு புரிந்தது, அரைகுறையாக புரிந்து ஞானம் நிறைந்திருந்தாலும் இயேசுவோடு சேர்த்து தன்னை ஒப்பு கொடுக்கின்றார்கள். அதுதான் ஆவியிலும் உண்மையிலும் வழிபாடு நடக்கின்றது மாதாவுடைய இதயத்தில். அப்ப நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இப்படிப்பட்ட ஒரு வழிபாடு நடக்க வேண்டும். மாதா வழியாக இயேசுவை ஒப்பு கொடுப்பது, இயேசுவோடு சேர்த்து நம்மையும் ஒப்பு கொடுக்கின்ற நிகழ்ச்சி தான் இந்த திருப்பலி. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் பங்கெடுக்கும் பொழுது அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுதான் பொது குருத்துவமும் பணி குருத்துவம். மாதா ஒரு பொது குருத்துவத்தில் இருந்து அவர்கள் தன்னையே ஒப்பு கொடுத்தார்கள், இயேசுவோடு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பணி குருத்துவம் அந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு இயேசு ஏற்ப இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன ஏற்படுத்திய அந்த திருப்பலியை தான் குருக்கள் ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆனால் அதே குருக்கள் கூட சடங்கு முறையில் செய்தால் அது பலி பலிப்பொருள் தான், ஆனால் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அது அவர்களுக்கு பயனில்லை. எனவே அவர்களும் ஆன்மீகத்தில் ஆன்மீக வழிபாடு, தங்களை முழுமையாக மாதாவோடு சேர்ந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த திருப்பலி நேரம். எனவே இந்த நாம் மரியாளின் இந்த திருவிழாவை, லூர்தன்னையின் விழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை கேட்கின்றோம். இங்கு நடப்பது என்ன? புதுபிறப்படைகின்றோம், புதிய வாழ்வு பெறுகின்றோம், புதிய திருச்சபை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றது. இங்கு நடக்கின்ற இதே போன்றுதான் நாம் எல்லா பங்குகளுக்கும் சென்று இந்த புதிய வாழ்வை நாம் துவக்குகின்றோம். எனவே அன்பார்ந்த சௌரஸ்வர்களே, நாம் இறைவருக்கு நன்றி கூறுவோம், மரியன்னைக்கு நன்றி கூறுவோம். கடவுள் நம்முடைய மெட்ராசனத்தில் இந்த ஒரு திருத்தலத்தை மரியன்னையின் பெயரால், லூர்து அன்னையின் பெயரால் நம்ம கொடுத்ததற்காக நன்றி கூறுவோம். அது படிப்படியாக வளர்ந்து வருவதை பார்த்து மகிழ்கின்றோம். அந்த மகிழ்ச்சியில் இன்று குறிப்பாக இறைவனுக்கு இன்று பலிப்பொருள் பலி காணிக்கு ஒப்புடன் பலிப்பொருள் பலிப்பூசி ஒப்புடுகின்றவர்கள் கருத்துகள், உங்கள் எல்லாருடைய கருத்துகளையும் சேர்ந்து இந்த ஆன்மீக பலியாக
நாம் இயேசுவுக்கு கொடுப்போம். மரியாள் உங்களுடைய ஜபங்களை மரியாள் வழியாக இறைவன் கேட்டு உங்கள் எல்லாருடைய உள்ளத்தின் தேவைகளை ஆவல்களை நிறைவேற்ற இந்த திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து
அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் திழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகந்தேத்து மறுமுருளே உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பெறுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களை எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ளார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர்.
அனைவரும் மண்டியிடுவோம். அன்னை தாயினுடைய திருவுருவத்தை நாம் உற்று நோக்கி, அன்னையினுடைய திருப்பாதம் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் வைத்து, வேண்டும் வரம் தரும் வில்லியனூர் லூர்து அன்னையை நோக்கி இந்த ஜெபத்தை பக்தி உருக்கத்தோடு நாம் ஜெபிப்போம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்திருக்கின்றோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரிலே நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்திலே கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனமருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான வலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பிசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு அகலாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரையும். குருக்களையும் துறவிகளையும் உமது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பணிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருவீராக. ஆமென். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அன்னையினுடைய திருப்பாதம் வைத்து மௌனமாக செவிப்போம். நாம் கேட்கின்றது அன்னையினுடைய பரிந்துரையினால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே சேர்ந்து செவிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்த அழுதுபாவை ஆகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அமர்வோம். அன்புக்குரியவர்களே, நவ நாட்களிலே நாம் அன்னைக்கு மகிமையாக பல பக்தி முயற்சிகளின் வழியாகவும் திருப்பலி திருவழிபாடு வழியாகவும் அன்னைக்கு நன்றியையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் அதிமிகு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம்.
இந்த நாளிலே இந்த காலை திருப்பலியை நமக்காக கொண்டாடி நல்லதொரு செய்தியை வழங்கிய அருட்தந்தை A.S. அன்டோனி சாமி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மறைவுரையிலே நிறைய கருத்துக்களை அவர் சொன்னார். எந்த அளவுக்கு உங்களுக்கு அது எட்டியது என்று தெரியவில்லை. இருந்தாலும் அன்னை மரியாவை பற்றி ஒரு கருத்து மிகவும் எளிமையான ஒன்று, பழகிய ஒன்று, ஆனால் கவனம் இல்லாத இதுகாரம் இருந்திருக்கின்றோம் என்று நானே நினைத்தேன். ஞானம் நிறை கன்னிகையே, இந்த பாட்டை எத்தனை முறை பாடியிருப்போம். ஆனால் இந்த பாட்டை எழுதினவங்க மாதாவை ஒரு ஆலயமாக, கோவிலாக நினைத்து இந்த பாடலை, மாதாவை கோவிலாக நினைத்து சித்தரித்து எழுதியிருக்கிறார்கள் என்பது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. தூண்கள், ஆலயத்திலே தூண்கள் இருக்கிறது, ஆலயத்திலே பலிப்பிடம் இருக்கிறது, இதையெல்லாம் எப்படி அன்னை மரியாவிலே இருக்கிறது பாருங்கள். நேற்றைய தினம் விளக்கம் சொன்னார், இந்த ஏழு தூண்கள் என்பது புண்ணியங்கள். இந்த ஏழு புண்ணியங்கள் அன்னை மரியாவிலே நிறைவாக இருந்தது. அதே போன்று பலிப்பீடம், அந்த பலிப்பீடத்திலே என்ன இருக்கிறது? ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அந்த இயேசு அன்னை மரியாவினுடைய வயிற்றிலே தங்கியிருந்தார். எனவே மாதா எப்படி கடவுளுடைய ஆலயமாக இருந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட எளிமையான கருத்துக்கள் ஆனால் நமக்கு படுகின்ற வகையிலே இன்று மறைவுரையிலே இதையெல்லாம் அவர் எடுத்து சொன்னார். அது மட்டுமல்ல, பாப்பரசர் அங்கே என்ன பேசுறாரோ அடுத்த நிமிஷம் சாமியார் உடனே இங்கே எனக்கு ஃபோன் அடிப்பார், உடனே எனக்கு சொல்லுவார், பாப்பரசர் இதை சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு புதிய கருத்துக்களை கண்டுபிடித்து புதிய முறையிலே புதிய செய்திகளை சொல்கின்ற நல்ல ஒரு கற்பனை திறன், ஒரு ஊக்கமான ஒரு அறிவு திறன் நம்முடைய தந்தைக்கு உண்டு. இப்பொழுது மட்டுமல்ல, அவர் தொடக்க காலத்திலிருந்தே அவரை நாங்கள் திங்க் டேங்க் என்று சொல்வோம். நிறைய சிந்தனைகள், ஆலோசனைகள், பலவிதமான கருத்துக்களை புதிதாக புதிய வகையிலே சொல்லக்கூடியவர். அதுவும் குறிப்பாக நம்முடைய பங்கிலே இங்கே இருக்கின்ற குருக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த வகையிலே நான் வந்த பிறகு ஒரு தந்தையை தான் நாம் எழுந்துவிட்டோம். அவரும் இணக்கமாக நம்மோடு இருந்தார், ஆனால் இறைவன் அவரை எடுத்துக்கொண்டார். ஆனால் அருட்தந்தை A.S. அவர்கள் எப்பொழுதும் எல்லா நிகழ்வுகளிலும் நம்மோடு இருக்கின்றவர். அவருக்கு பல வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் அந்த நேரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாட்களிலே பாருங்கள், நான் சொல்லாமலேயே ஒவ்வொரு நாளும் மாலையிலே சரியாக 5 மணியிலிருந்து அவரால் முடிந்த வரைக்கும் 8 மணிக்கு மேல்தான் அவர் இந்த பாவசங்கீர்த்தனம் என்ற அருட்சாதனத்தை தவறாமல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள். காரணம், பல வேலைகள் இருக்கிறது, எங்களால் உட்காரம் கூட நேரம் இல்லை. ஆனால் அதற்கென்று ஒரு குருவானவர் தானாக முன்வந்து செய்கின்றார் என்று நாம் நினைக்கின்ற பொழுது அதுதான் உண்மையாகவே அன்னையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர். அவருடைய பெருந்தன்மையான அவருடைய நேரத்தையெல்லாம் நமக்காக செலவழிக்கக்கூடிய அந்த மேலான ஒரு சேவை. எனவே தந்தையவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த குருவாக இருந்து, அதே போன்று அருட்தந்தை நாசரேன் அவரும் நம்முடைய பங்கிலே இருக்கின்ற குரு தான். அவரும் அடிக்கடி வருகின்றார், நமக்கு உதவி செய்கின்றார். இன்று மாலை அவர்தான் திருப்பலி நிகழ்த்துகின்றார், வெள்ளி விழா நாயகர். எனவே குருக்கள் நாங்கள் ஒன்றாக இருந்து திருப்பலி ஆற்றி உங்களுக்காக நாங்கள் சேவை செய்வது என்பது எங்களுக்கு அது புனிதம், உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயன் பலன். அந்த வகையிலே தொடர்ந்து எங்களுக்காக வேண்டுங்கள், செபியுங்கள். எங்களிலே இன்னும் அதிகமான குருக்கள் ஒற்றுமை, அந்த புரிந்துணர்வு எங்களிடம் இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். எனவே இந்த நாளிலே தந்தையவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த குருவாக இருந்து எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்து வருகின்ற அந்த மேலான கருணைக்காகவும் அன்னைக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்கின்றேன். தொடர்ந்து அவர் நல்ல உடல் உள்ள நலத்தோடு இருக்க வேண்டும், அவருக்கு எந்த நோயும் இல்லை. இதுகாரும் அன்னை அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசை. எனக்கெல்லாம் இந்த வயசுலேயே சுகர் வந்துருச்சு, அவருக்கு இன்னும் அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆண்டவர் அவரை கடைசி வரைக்கும் இதே நிலையிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னை பரிந்துரைக்க வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். தந்தை அவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் இங்கே இருந்தாலும்
அவருக்கு நம்முடைய மரியாதையையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்ற விதமாக அவருக்கு இப்பொழுது நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி அவரை நாம் கௌரவித்து வாழ்த்துவோம். திருப்பணி முடிந்து குளத்தை சுற்றி சிறிய தேர் பவனி நடைபெறும். எழுந்து நிற்போம். நன்றி மன்றாட்டு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருளடையாளத்தால் ஓட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மரியாளின் சிறப்பு ஆசிக்கு தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை வேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியாலும் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.